ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பல்லை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருமா டாக்டர்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக வந்து ரூட் கெனல் பண்ணியிருக்காரு அவர், டாக்டர்கிட்ட போகும்போது அந்த பல்ல ப்ராப்ளம் இருக்குது, பல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன இது மாதிரி ரூட் கெனல் பண்ண பல்ல எடுக்க வேண்டிய காரணம் வருமா, என்னெல்லாம் காரணம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலை படத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். டிப்பிக்கலாக பார்த்தோம்னா என்ன காரணத்துக்காக ரூட் கெனல் பண்ணுறோம்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பல் இருக்குது, பல்லுக்கு டிஃப்ரெண்ட் லேயர் இருக்குது, எனாமல், டென்டின் அண்ட் பல். ஏதோ ஒரு காரணத்தினால பல்லோட உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பு பகுதி, பல் பகுதி எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் ரூட் கெனல் தேவைப்படும். என்ன காரணத்துக்காக இது எஃபெக்ட் ஆகலாம்? ஒன்று, பல் சொத்தையாக இருக்கலாம். இந்த பல்ல இருக்கிற சொத்தை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பு பகுதி எஃபெக்ட் பண்ணால் ரூட் கெனல் தேவைப்படலாம். இன்னொன்று வந்து பல்லில் தான் அடிபட்டுருக்கலாம். அடிப்படும் போது என்னாகும், அந்த உள்ளுக்குள்ளே பல்லுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்த ஓட்டம் பாதிப்படைஞ்சது, அதனால வந்து அந்த பல்லுக்குள்ளே இருக்கிற நரம்பு பகுதி எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பல்லுக்கு வேறு சிகிச்சை தேவைப்படும். ஸோ இதுதான் யூஷுவல் காமன் காரணம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரூட் கெனல் பண்ணிட்டோம் அப்படின்னா டிப்பிக்கலாக ரொம்ப வருஷம் பிரச்சனை இல்லாமல் அந்த பற்கள் வரும். 7-10 வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். யூஷுவலாக வந்து வேறு வலியோ எந்த கஷ்டமோ இருக்கக்கூடாது ரூட் கெனல் பண்ணதுக்கப்புறம். பட் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு இல்லையா, ஸோ பல் எடுக்க வேண்டிய ஏதாவது சுச்சுவேஷன் வருமா டாக்டர்னு கேட்டிருக்காரு. வரலாம். என்ன காரணத்தினால வரலாம்னா, யூஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காமன் ரீசன்ஸ் இருக்குது. முதல் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் கெனல் பண்ண பல் வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸசிவ் பைட்டிங் ஃபோர்ஸ்னாலேயோ, ஏன்னா ரொம்ப கடினமான பொருள் ஏதாவது கடிக்கும் போதோ, சாப்பாட்டில் கல் இருக்கலாம், ஏதாவது கடிக்கும் போது அந்த பல்லை கிராக் வந்து அதுக்கப்புறம் அந்த பல் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ரூட் கெனல் பண்ண பல் உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம பல் எடுக்க தான் வேணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பல் சொத்தையினால கொஞ்சம் பார்ட் ஆஃப் த பல் பல் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், மீதி ஃபில்லிங் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ஹார்டான ஏதாவது ஒரு பொருள் கடிக்கும் போது, ஆர் கல் மாதிரி ஏதாவது ஒரு பொருள் சாப்பாட்டில் இருக்கும்போது அந்த பல் வந்து ரெண்டாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடஞ்சிடுச்சுன்னா நம்ம பல் எடுக்க தான் வேணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ்வலாக வந்து ரூட் கெனல் பண்ணதுக்கப்புறம் பல்லில் வந்து கேப் போடணும்னு சொல்கிறோம். அந்த கேப் போடும்போது கேப் என்ன பண்ணும், அந்த மீடியம் உள்ள பல், அந்த ஃபில்லிங் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கேப் ஒன்றா பிடிச்சிக்கும் போது ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேப் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். இந்த கேப் போடலைன்னா பல் உடஞ்சி பல் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். இன்னொரு காரணம், செகண்ட் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழித்து வந்து நம்ம ஒழுங்காக பற்களை சரியாக ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தக்க சமயத்துக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலைன்னா நம்ம போட்ட க்ரௌனுக்கு அடியில் ஃபுட்டு மாட்டிக்கிட்டு அந்த ரூட் கெனல் பண்ண பல்லுக்கு அடியில் சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து வரும். யூஸ்வலாக 7-10 வருஷம் கழித்து வரும். நம்ம ரொம்ப கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அந்த பல் வந்து இந்த க்ரௌனோடு சேர்ந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி க்ரௌனோட சேர்ந்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம பல் எடுக்க தான் வேணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. பல் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் தான் பண்ணணுமே தவிர அந்த பல்லை காப்பாற்ற முடியாது. ஏன்னா மீதமுள்ள டூத் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், பல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அந்த வேரில் மட்டும் இல்லாமல், அந்த ரூட் கெனால் உள்ளுக்குள்ளே மட்டும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி ரெக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரெக்கர் ஆகும்போது அந்த ரூட் அந்த வேரில் மட்டும் இல்லாமல் வேரை தாண்டி நம்ம தாடையில் இருக்கிற எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த எலும்பில் இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த பல்லு பக்கத்தில் இருக்கிற எலும்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ப்ராப்ளம்னால ஏற்கனவே ரூட் கெனல் செஞ்ச பல்ல திருப்பி ரூட் கெனல் செய்ய மாட்டோம். இந்த ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும்போது அப்போ வந்து அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம பல்லு எடுத்துட்டு பல்ல கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வந்து பல் ரூட் கெனல் பண்ண பல் எடுக்க வேண்டிய காரணம். என்னெல்லாம் காரணம்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் ரீசன். ஸோ ரூட் கெனல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட், ப்ராப்ளம் எதுவும் வராது. இந்த ஒரு சில காரணங்களுக்காக திருப்பி ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வந்ததுன்னா பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.